இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெரிய நம்பர் எது, சின்ன நம்பர், ரெண்டு நம்பர் எழுதுகிறோம். ஒரு நம்பராக வந்து வச்சு நம்ம எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு நம்பர் இருந்தால் தானே எது பெருசு எது சின்னம் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அதனால் ரெண்டு ரெண்டு நம்பர் எழுதியிருக்கேன். அதில் எது பெரிய நம்பரோ அதுக்கு கிரேட்டர் தென் குறியும், எது சின்ன நம்பரோ அதுக்கு லெசர் தென் குறியும். ரெண்டு நம்பரும் சமமாக இருந்தால் என்ன குறி போடணும், ஈக்குவல்ட்டு அந்த குறியும் போடணும். சரியா? நான் சில இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், எக்ஸசைஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? தெரிலன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு கணக்கு போய் ட்ரை பண்ணு. கலைச்செல்வா புரியா? நல்லா போடணும். சரி, அடுத்து நீராஜ் போ. அடுத்து யார் போகிறா? லட்சிகா. வெரி குட். அடுத்த கணக்கு துர்கா போ. நல்லா போட அழுத்தி, ஒன்றுமே தெரியல. ஈக்குவல் டு. நல்லா போட. அடுத்து ராசாதி போ. நாற்பத்தேழு கிரேட்டர். அடுத்து அந்தேஸ்வரிவா. இங்கிட்டு உள்ள கணக்கு ட்ரை பண்ண. இங்கிட்டு உள்ளது எந்த நம்பர் பெருசா இருக்கு? ஒன்பது பெருசா, ஒன்று பெருசா? அப்போ அந்த பக்கம் போடு, கிரேட்டர் தன் குறிய போடு. கிளாப் பண்ணு. அடுத்த அரணி அப்போ. கிரேட்டர், வெரி குட். கிளாப் பண்ணு. அடுத்து வினிதா போ. ஏன்னா ரெண்டு நம்பரும் சமமாக இருக்கிறதுனால ஈக்குவல். அடுத்து யார் வரா? தர்சன் போ. வெரி குட். அடுத்து மிதுன். வெரி குட். அடுத்து வேறு யார் போகிறா? துர்கா போறியா?